மாதிரி வந்தா நாலு நாள்ல இதோ போயிட்டு ஆயிடுச்சுமான்னு பயந்து கும்பிட்டு போட்டு ஓடிடும் நினைச்சியாடா கொரோனாடா கண்ணா மாஸ்க் நாம போடலன்னா கொரோனா நம்மளே போட்டுடும் ஜாக்கிரதை நம்ம காம்பினேஷன் அட்டாக் பண்ணலாம் ஷேடோ சேவ் ஷேடோ எப்படி இது நடந்துச்சு கலக்கிட்ட ஷேடோ கலக்கிட்ட கலக்க நல்ல சேவ் பண்ண ஷேடோ கலக்கிட்ட இதே மாதிரி தொடர்ந்து விளையாடுங்க டீம் பேர்போர்ட் அவன் தடுத்துட்டான் ஷேடோ மாதிரி ஒரு கூலான பிளேயர் யாருமே கிடையாது ஷேடோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றதை இவனை பார்த்தாலே தெரியுது இங்க பாருங்க गाइस நம்ம மேட்ச் டைல முடிச்சா கூட வேர்ல்ட் கிளாஸ் டுர்नामेंटக்கு நம்மால குவாலிஃபை ஆக முடியாது ஜெயிச்சா மட்டும் தான் முடியும் அதனால ஷேடோவை டிஃபென்ஸ்ல தான் வைக்கணும் மிச்சபடி எல்லா கவுண்டர் அட்டாக்கே நாம தான் பண்ணணும் தடுக்க முடியாத சுரா ராயல் ஃப்ளேம் சைக்கோ கூட அருமையா தடுத்துட்டாரு டீம் பேக்ஃபுட்டோட ஸ்டார் கோல்கீப்பர் ஆக்சன்ல இறங்கிட்டாரு எப்படி நீ அத தடுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்விஃப்ட் சீக்கிரமா வந்து பால வாங்கிக்க ஷேடோ தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க டிஃபென்ஸுக்கு வேற யாரையாவது மாத்துங்க இவன் நல்லா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தோணுது நீ என்ன பேசிட்டு இருக்க நம்ம இப்பதான் ஃப்ளோவா போயிட்டு இருக்கோம் நம்ம இதை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஆகணும் ஆமா ஷான் இப்ப மாத்துறதுக்குள்ள நேரம் கிடையாது சொல்றத புரிஞ்சுக்கங்க காய்ஸ் நம்ம கிட்ட இப்போதைக்கு ஒரு மூணு நிமிஷம் கையில இருக்கு அத பண்ணனும் நம்மளால இப்ப ஜெயிக்க முடியும் நீ என்ன யோசிக்கிற ஷான் வேண்டாம் நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத அதோட பாலைய விட்டுறாத புரியுது ஷான் கொஞ்சம் பொறுமையா இரு நான் திரும்பி வரேன் நாம இந்த மேட்ச்ல தோக்க மாட்டோம் நீ அவசரத்துல எடுக்கிற டிசிஷன் தப்பா இருக்கு என்ன சொல்றீங்க गाइस ஓகே ஐசக் நானும் உங்களை நம்பறேன் மாஸ்டர் ஆல் ரைட் இன்னொரு 3 நிமிஷம் நம்ம மெயின்டெய்ன் பண்ணாலே போதும் ஷான் உன்னால கண்டிப்பா பொறுத்துக்க முடியும் நாம அவங்கள கோல் போட விடாம தடுத்தா போதும் அத உன்னால செய்ய முடியும் இல்லையா அவங்க இமிடேஷன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல மேட்ச் எப்படி இருக்க போதுனே தெரியல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு டீம் பேக் ஜெயிக்கறங்களா இல்ல டீம் சுரா ஜெயிக்கறங்களான்னு பார்க்கலாம் முதல்ல யார் அட்டாக் பண்ண போறா ஒழுங்கா பாலை கொடுத்துற இல்லனா டாக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும் கம் ஆன் அவங்களுக்கு டாக்கிள் பண்ணிடுவீங்களோன்னு பயம் இருக்கு அதனால அதையே பயன்படுத்துங்க நாம இந்த மேட்சை டைலயாவது முடிக்கணும் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாத மித் பால நியூக்ளியஸ்க்கு பாஸ் பண்ணு ஓ நமக்கு ஏற்கனவே டைம் இல்ல எதுக்காக ஐசக் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் டைம் இருக்கும்போது கூட இப்படி பண்ணல இப்போ ஏன் இப்படி பண்றான் என்ன யோசிச்சிட்டு இருக்கான் தெரியலையே அட்டாக் சுரா ஆர்மி டைரக்ஷனல் டாக்கி இந்த மாதிரி நான் நடக்கணும் எதிர்பார்த்தேன் அத திருப்பி வாங்குங்க டீம் பேக்ஃபுட் பிளேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல போயிட்டே இருக்காங்க டீம் சுராத பயன்படுத்தி ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க நேரா கோல் போஸ்ட் கிட்ட தான் போறாங்க கோல் போடுறாங்களான்னு பார்க்கலாம் டிஃபென்ஸ் கிட்ட வராங்க கம் ஆன் டாக் சாட்டலைட் கிட்ட பால பாஸ் பண்ணுங்க அலர்ட்டா இருங்க அவங்களை ஷூட் பண்ண விடாதீங்க சுரா ஆர்மி ட்ரிபிள் ஷேடோ
அப்போ ரைட் கார்னர். ஓகே. ஷாலோவுல பால் தடுக்க முடியல. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. யார் கோல் போட போறாங்கன்னே தெரியல. ரொம்ப பரபரப்பா இருக்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஷாடோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதே கிடையாது. உனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்துச்சு. என்னாச்சு ஷாடோ? நான் இதுக்காக தான் அப்பவே மாத்திக்கலாம்னு சொன்னேன். என் பேச்சை நீங்க கேட்கவே இல்ல. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அப்படினா ஷாடோக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றியா? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ஷாடோக்கு லெஃப்ட் கண் போயிடுச்சு. அவனால பார்க்க முடியாது. அதனால தான் அவன் بلاக் பண்ண மாட்டறான். இப்போ அது புரியதா? ஃபாலோ பண்ணாத ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாரும் எனக்கு தேவை இல்ல. ஷாடோவால ஒரு கண்ணால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல அவனுக்கு பால் ரெண்டா தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது அவனுக்கு எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியாது. இந்த தடவை கூட ஷாடோ முழு முயற்சியை கொடுத்தான். ஆனா எதிர்பாராத விதமா கோல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் ஒவ்வொரு தடவையும் கண்ணுக்கு எதுவும் அடிபட்ட கூடாதுங்கிறதுக்காக அவன் ரொம்ப கவனமா இருப்பான். அதனாலதான் இந்த 3 நிமிஷம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கட்டுமேனு சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்கோ. கோல் கீப்பரால பார்க்க முடியலன்னா மேட்ச் நம்ம தோத்த மாதிரிதான். இப்ப நம்ம என்ன பண்றது? அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? கவலைப்படாத ஷான், 3 நிமிஷம் மேனேஜ் பண்ணிட்டாலே நமக்கு போதும். அவனை கண்ட்ரோல் பண்ற விதத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டா ஈஸியா ஜெயிக்கலாம். எல்லாம் சரியாகும். உன்னோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்ப உங்களோட ரகசியத்தை நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அவனுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்க, டீம் பேர் ஃபுட்டோட கோல் கீப்பருக்கு கண் அவ்வளவா தெரியாது. அதனால பால வாங்கி எவ்வளவு ஷூட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எஸ் சார். அங்க பாத்தியா, அவன் எப்படியோ ஷாடோவோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே போய்கிட்டு இருக்கான். இது ரொம்ப பெரிய விஷயமாகுமோன்னு தோணுது. ஷாடோ பக்கம் போக விடாம நம்ம தொடர்ந்து கவுண்டர் அட்டாக் பண்ணா சமாளிக்க முடியும். இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டோம்னா அது ரொம்ப பெரிய ரெக்கார்ட். இன்னும் கரெக்டா 3 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கோலாவது போட்டு நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும். அவங்கள சீக்கிரமா விட்டு கொடுக்க வைங்க. ஓ நோ, அங்க பாருங்க, அவங்க கோல் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? பயப்படாத டிமி, அவங்க ஒண்ணு ஸ்கோர் பண்ணிடலையே. அதேதான், தொடர்ந்து போராடலாம். டாட், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பேர் ஃபுட்ட வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்க்கு கொண்டு போவேன். தோக்க மாட்டோம், உறுதியா சொல்றேன். டீம் பேக்வுட் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேரடியா வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்க்கு செலக்ட் ஆவாங்க. ஆனா டைல முடிஞ்சா டீம் பேக்வுட்டால செலக்ட் ஆக முடியாது. அதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா என்ன செய்ய முடியும்? ஓ, எதுக்கு ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கறாங்க? கடைசியில இது ஃபவுல் கிக்கா வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப சுரா பெனால்டி கிக் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இதுல அவங்க கோல் போட்டுட்டாங்கன்னா அவங்க தான் வின்னர். வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. நாமளே அவங்களுக்கு கோல் போடுறதுக்கான வழியை உண்டாக்கி கொடுத்துட்டோம். நம்மளால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றது? கம் ஆன், நம்பிக்கையை விட்டு கொடுத்துறாதீங்க गाइस. தடுக்க முடியும். ஆல் ரைட், இதுதான் கில்லிங் ஸ்ட்ரைக் ஆன நேரோ. ஐசக், டாக்டர் கோமன் லைன்ல இருக்காரு. டாட், ஐசக் டாட், நிஜமா நீங்களா பேசுறீங்க? எங்க இருக்கீங்க? இங்கயா இருக்கீங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், நல்லா கேட்டுக்க. இந்த மேட்ச் டாக்டர் ஸ்டாண்டோட கட்டுப்பாட்டுக்கு நடுவுல நடந்துகிட்டு இருக்கு. என்னது டாக்டர் ஸ்டாண்டோட கட்டுப்பாட்டுலயா? அது மட்டும் கிடையாது, டார்க் ஜிஜிஓ பிளேயர்ஸ் எல்லாரும் உங்களை மாதிரி இமிடேட் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ற எல்லா சிக்னேச்சர் மூவ்ஸையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் நம்பவே முடியல. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுவும் அவ்வளவு ஈஸி கிடையாது. சிமுலேட் இனிஷியேட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாதான் உங்களால ஜெயிக்க முடியும். சிமுலேட் இனிஷியேட் பொட்டன்ஷியலா? சரியா சொன்ன. இங்க பாரு, மித் உண்மையாவே ரொம்ப யூனிக்கான பிளேயர் தான். சரி, அதை நான் எப்படி பண்றது டாட்? நீ கரெக்டா மித்தோட கோஆர்டினேட் பண்ணி அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தணும். எனக்கு கூட அவனை பத்தி சரியா தெரியவே தெரியாது. நீதான் அவன் கூட ரொம்ப நல்லா பழகியிருக்க. மித்தோட பொட்டன்ஷியல் பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு மட்டும்தான் சரியா தெரியும். இது எனக்கு ஒரு விதமான சவாலா இருக்கு டாட், எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடு ஐசக், சரியான நேரத்துல சரியான டிசிஷன் செய்யுடு. நீ விளையாடு, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் ஐசக். முடிவுக்கு வந்தாச்சு டீம் பேர்ஃபோர்ட். நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன். நேரம் வந்துருச்சு. ஓ நோ, இது ஒரு கார்னர் ஷாட். ஷாட்
எப்படி அவன் அதை தடுத்தான்? என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல, நான் யாருன்னு காமிச்சிட்டல்ல. ஒரு நிமிஷம் அப்படின்னா ஓகே காய்ஸ், 30 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. இதுதான் ஃபைனல் கார்டினர்ஸ். இதுக்கு அப்புறம் யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம். சட்டலைட் உன்னால என்ன முடியுமோ அதை செய். சூரா புல்டோஸ் அட்டாக். Satellite triple! இந்த நேரத்தில் சேட்டலைட் ட்ரிபிள் யூஸ் பண்றது ஒர்க் அவுட் ஆகாது. இதை புடிமே. இப்ப பவுல் ஏன் கிட்ட வந்துருச்சு? என்னோட பேர் ஐசக். என்னோட பேர் மித். நான் ஒரு ஃபார்வர்ட். ஓ, அப்படினா நாம ரெண்டு பேரும் தான் இனிமே பார்ட்னர்ஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் இவ்வளவு நேரமா என்ன செக் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ, எனக்கு நல்லாவே தெரியும். நாம மட்டும் இதுல ஜெயிக்கலனா அப்புறம் நம்மளால குவாலிஃபை ஆகவே முடியாது. என் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் மீறின மாதிரி ஆயிடும். மித்தால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. ஆமா, என்னால முடியும். இந்த மேட்சோட வின்னிங் ஷாட் நான் தான் அடிக்க போறேன். ஓகே மித், நீ தயாரா தானே இருக்க? வின்னிங் ஷாட் அடிக்க காத்துக்கிட்டு இருக்க. ஃபுல் பவரோட ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்க யூஸ் பண்றேன். ஓகே க்ளோன், நீயும் அதே ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்க யூஸ் பண்ணி அவனை தாக்கு. சூரா ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். கம் ஆன் பால், கோலுக்கு போக கூடாது. கம் ஆன் மேத், இதை விட பவர்ஃபுல்லா உன்னால நிறைய ஸ்ட்ரைக்ஸ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு இன்னும் நாம நிறைய எனர்ஜிய கொடுக்கணும். ஜிஜிஎ ஃபுட்பால்ல முக்கியமானதே பிளேயருக்கும் கண்ட்ரோலருக்கும் நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். அது நமக்குள்ள நிறையவே இருக்கு. என்ன நடக்குது அங்க? உங்க கோஆர்டினேஷன் பத்தி எனக்கு புரியல. ஆனா இந்த ஷாட் மூலமா நம்ம ஜெயிச்சு வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு போயிடுவோம் எனக்கு தோணுது. ஆஹ்,
சீக்கிரமா போய் எல்லாரும் உதவி செய்யுங்க. நீங்க இதை பிளாக் பண்ணியே ஆகணும், நாம தோத்துற கூடாது. கடைசி செகண்ட்ல டீம் பேக் போட் கோல் போட்டு வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான மேட்சா இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் சுரா டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது எப்படி நடந்துச்சு? மித்துக்கு எப்படி திடீர்னு எவ்வளவு பவர்ஸ் வந்துச்சு? நிக்கோலஸ், நீயும் ஃபீல்டுக்கு போனதும் கொஞ்சம் மாறிட்ட. அதே மாதிரி உண்மைக்கு முன்னாடி உன் வேலை மொத்தமா முடிஞ்சது. உன்னை நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். என்ன நடக்குது? ஏன் நீ இப்படி பண்ண? திரும்பி வா. அவன் உருவாக்குன எல்லா குளோன்ஸையும் கடைசியில அது எல்லாத்தையும் அவனே அழிச்சிட்டு போயிட்டான். இல்ல இல்ல, இப்படி பண்ண கூடாது. கண்டிப்பா. Video by Vishwasitubloggspot.com. Isaac, finalsல நீ ஜெய் பண்ண எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத நீ மறக்கலல? வேர்ல்ட் டோர்னமெண்ட்க்கு மித்த ரெடி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இங்க பாரு ஐசக், நான் உனக்கு ஒரு முக்கியமான கடமையை கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் எப்பவும் உன் கூடையே தான் இருப்பேன். அதோட ஞாபகம் வச்சுக்க, வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல உன்னையும் டீம் பேர்ஃபுட்டையும் அழிக்கிறதுக்கு டாக்டர் ஸ்டான் திரும்ப வருவாரு. அதுக்கேத்த மாதிரி மித்த தயார் பண்ண. ஐசக், ஐசக், நம்ம திரும்பவும் சந்திச்சான். கூடிய சீக்கிரமே வேர்ல்ட் டோர்னமெண்ட்லயே நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். இதுல என்ன தப்பு நடந்துச்சு? எதனால ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்கறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இது எனக்கு ரொம்ப பெரிய அவமானம். இதால வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கூட நம்மால கலந்துக்க முடியுமான்னு தெரியல. என்ன, நான் டார்கெட் பண்ணி வச்சத எல்லாமே வீணாயிடுச்சு. என்ன வேர்ல்ட் டோர்னமெண்டா? வேர்ல்ட் லெவல்ல விளையாடக்கூடிய ஃபுட்பால் பிளேயர்ஸ் இப்ப நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் பார்த்தேன். டீம் பேர்ஃபுட்டை நாம சுலபமா தோக்கடிச்சிடலாம்.